சின்ன வயசுலேருந்து படிக்கிற காலத்துலேருந்து அவருடைய ரசிகனாக இருந்து வளர்ந்தவன் நான். ஒரே ஊர், ஒரே மண். இப்போ எங்கள் குடும்பங்களுக்கெல்லாம் ஐயாவுடைய குடும்பம்தான் வழக்கறிஞராக இருந்து பல வழக்குகளை நடத்தியது. இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும், இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிக மோசமான ஒரு சூழலுக்கு அரசியல் ஆட்சி அதிகாரம் போய்கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கணும். எந்த வழியிலையாவது எப்படியாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்துடாதா அப்படின்னு எல்லோரும் ஏங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் என் போன்ற பிள்ளைகளெல்லாம் எங்களால் முடிஞ்சவரை அதை செய்து கொண்டிருக்க முனைப்போடு இப்போ இந்த மண்ணின் மக்களால் பெரிதும் நேசிக்கப்படுகிற கலைஞராக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து இந்த அரசியலில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னு அவங்க 21ஆம் தேதி தன்னுடைய அரசியல் பயணத்தை தொடங்கியிருக்கிறாங்க. அதில் ஒவ்வொரு தலைவர்களாக அவர் சந்தித்து வாழ்த்துக்களை பெற்று வந்திருந்த சூழலில் என்னை சந்திக்கணும்னு கேட்கும்போது அவங்க வந்து என்னை பார்க்குறது சரியாக இருக்காது, நான் வந்து பார்க்குறேன் அப்படின்ட்டு நானே வந்தேன். ஏன்னா நான் நேசித்து வளர்ந்த ஒரு கலைஞர், அவர் வந்து என்னை வந்து பார்க்குறது அவ்வளோ சரியாக இருக்காதுன்னு நானே தேடி வந்தேன். அவங்க தொடங்க இருக்கிற இந்த அரசியல் பயணம் வெற்றி பெற என்னுடைய உள்ளன்பு கொண்டு நான் வாழ்த்துறேன். அதுவும் எங்கள் மண்ணிலிருந்து ராமேஸ்வரத்துலேருந்தே தொடங்குறாங்க. அந்த பயணம் வந்து ஒரு புரட்சிகர அரசியல் பயணமாக, ஒரு வெற்றிகர அரசியல் பயணமாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய விருப்பம். அதற்காக நான் உளமாற வாழ்த்தேன். அதாவது என்னுடைய கொள்கை என்னன்னு தெரியாது, என்ன அவருக்கு தெரியும், நான் நடித்த சினிமா பத்தி தான் அவருக்கு தெரியும். என் கொள்கை என்னங்கிறது அரசல் புரசலாக நான் பேசும் பொழுது தென்படும் வார்த்தைகளில் வைத்து அவர் வந்து பொழுப்புரை எழுதிக்கணும் அவ்வளோதானே தவிர முழுவதுமாக புரிந்திருக்க வாய்ப்பில்லை. இப்போ 21ஆம் தேதி நான் செய்ய போகும் பிரகடனங்கள் அவர் பார்த்துவிட்டு தன் முடிவை அவர் சொல்ல வேண்டும், அதுதான் நியாயம். ரஜினி அரசியலுக்கு வராத பற்றி வந்து இது வந்து எங்கள் மண்ணுது. நான் ஒன்று என்ன சொல்லுவேன்னா, பொள்ளாச்சிங்கிறத புத்தகத்தில் படித்து பயன்படுத்த போய் பார்க்கணும். இது என்ன இது இருக்குது, நெசவாளர் பிரச்சனை என்ன, உழவர் பிரச்சனை என்ன, மீனவர் பிரச்சனை என்ன, மாணவர் பிரச்சனை என்ன, பேருந்து ஓட்டுநர் பிரச்சனை என்ன, அந்த தொழிலாளர் பிரச்சனை என்ன, மின் பொறியாளர்கள் பிரச்சனை என்ன, இதெல்லாம் தெரியும் போது தான் இதை வந்து சரி செய்ய முடியும். சும்மா வந்தோடனே எல்லாம் அப்படி செய்திட முடியாது. இல்லை, அதுக்கு தான் நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் இருங்க, எங்களை வாழ்த்துங்க, நாங்கள் அந்த வேலையை பார்த்துக்குறோன்றோம். அது வேறு, இது வேறு. வேண்டுகோள் வராம இருந்ததுனால தான் நாங்கெல்லாம் வர வேண்டியதா இருக்கு. நீங்க முன்னாடியே ஒரு 30-40 வருஷம் முன்னாடி வந்திருந்தீங்கன்னா நாங்க ஒரு வேளை நாங்க வெறும் சினிமா தொழில் மாத்திரமே பண்ணிட்டு சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழல் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கடமை நமக்கு இல்லை, இது யாராவது பார்த்துக்குவாங்க, சீமா பார்த்துக்குவாரு, இவர் பார்த்துக்குவாரு அப்படின்னு விட்டு வைக்கிறது வந்து தவறு என்று நினைக்கிறேன். உங்களையும் சேர்த்து தான் சொல்கிறேன். அது நீங்கள் எல்லாரும் என்ன நினைக்கிறீங்க, இல்லை நீங்கள் 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 எல்லாம் என்ன நினைக்கிறீங்க, அரசியலுங்கிறது யாரோ ஒருத்தர் செய்கிறதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, அதுதான் பெரிய தப்பு. ஒன்று கவனிங்க, அரசியலை விட்டு நீங்கள் விலகி நிற்கலாம், அரசியல் உங்களை விட்டு விலகாதுன்ட்டு அரிஸ்டாட்டில் சொல்கிறார். நீ அரசியல் வேண்டாம்னு விலகி நின்றால் எவனை அறிவிருக்கிறியோ அவன் ஆட்சியின்களை வாழ நேரிடும்ங்கிறான் பிளாட்டோ. ஒவ்வொரு மனிதனின் ஒவ்வொரு வார்த்தையிலும் அரசியல் பிறக்குதுங்கிறார் புரட்சியாளர் லெனின். அரசியலுங்கிற எண்ணமே இல்லாதவன் மனிதனே இல்லைங்கிறார் அண்ணல் காந்தி. இப்போ நீங்கள் என்ன செய்யலாம்னு சொல்லுங்கள், ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை அனைத்துமே தீர்மானிப்பது அரசாக இருக்குது, அந்த அரசை நிர்மாணிப்பது அரசியலாக இருக்குது. இந்த உலகத்தை 2 இயல்கள் தான் இயக்குது, ஒன்று அரசியல், இன்னொன்று அறிவியல். அந்த அறிவியலையும் சேர்த்து இயக்குவது அரசியலாக தான் இருக்குது. அந்த அரசியலை விட்டு விலகி நின்று என்ன செய்ய முடியும் சொல்லுங்கள், நான் என்ன வேலை செய்யணும், அவர் என்ன வேலை செய்யணுங்கிற தீர்மானிக்கிறது அதுதான். இந்த படம் ஒரு படம் எடுக்கிறோம், இந்த படத்துக்கு இவ்வளவு கட்டணம்ங்கிறது தீர்மானிக்கிறது யார்? அப்பா 5 காட்சி ஓட்டுறதா, 4 காட்சி ஓட்டுறதா, இது எல்லாத்தையுமே முடிவு எடுக்கிறது யார்? அப்போ அதை வந்து அதிமுக
சார், நான் தெளிவாக இந்த ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு இருக்கேன், அது சந்திக்க போறதில்லை, அதை சந்திக்க கொண்டு வரணும். அவ்வளவுதான் சார். திரு கமலஹாசன் வந்து அரசியலுக்கு வர்றத பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்து பல்வேறு விதமாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. அதில் குறிப்பாக ராமதாஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னாக்கா, நீங்கள் அரசியலுக்கு வந்தாக்கா ஒரு 10% ஓட்டு கூட அவர் வாங்க மாட்டார், மக்களோட ஆதரவு அவருக்கு இருக்காது அப்படின்னு சொல்கிறார். மூத்தவர்கள்லாம் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. இளைஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கணும். மூத்தவர்னு சொல்லும்போது எங்கள் அண்ணன் சாருவாசனும் சேர்த்து தான் சார். இப்போ ஆளும் தரப்பு இதனால ஊழல் தொடர்பாக யாருமே குரல் கொடுக்க வர முன் வரல அப்படின்னு சொல்லி ஒரு முறை நீங்கள் வந்து ட்வீட் பதிவு பண்ணீங்க. அதுக்கு அண்ணன் சீமான் அவங்களுக்கு பதில் சொல்லும்போது, நான் இணைந்து குரல் கொடுக்க தயார், நீங்கள் தயாரான்னு ஒரு பேட்டியில் அழைச்சிருந்தாங்க. நீங்கள் இணைந்து செயல்படுவதற்கான அந்த ஊழலுக்கு எதிராக இருவரும் இணைந்து செயல்படுவதற்கு வாய்ப்பு ஊழல்ங்கிறது 10-50 சொல்கிறீங்க நீங்கள். ஒரு நிமிஷம் தான், ஊழல் மட்டுமே பிரச்சனை கிடையாது, இங்கே நீருக்கும் சோறுக்குமே பிரச்சனை இருக்குது. நீங்கள் குடிநீருக்கான வேட்டையை எங்கள் ஊருக்கு போய் பாருங்கள், ராமேஸ்வரம் சிவகங்கையெல்லாம் எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க, ஊடகங்களில் வருது, ஒரு வலைவெளியில் வருது. காலை ராத்திரி முழுக்க கிணத்தடியில் கணவன் படுத்துருக்கணும், காலையில் போய் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு சொட்டா அள்ளி தண்ணியை சேர்த்து கொண்டு வருது. ஒரு குடும்பத்துக்கான வேலையே தண்ணீரை கொண்டு வருவதாக இருக்குது. அவ்வளோ பெரிய பிரச்சனையை நாங்கள் எதிர்கொண்டு விட்டுருக்கோம். நீங்கள் ஒரு பிரச்சனை கிடையாது, கதிராமங்கலம் பிரச்சனை, நெடுவாசலில் பிரச்சனை, நீங்கள் சேலம் உருக்காலையை தனியாருக்கு கொடுத்துறாதீங்கன்னு போராட்டம், எல்லா இடங்கள்லையும் போராட்டம் இருக்குது. நீங்கள் ஊழலுங்கிறது அது ஒரு நிர்வாக சீர்கேடு. அது அது வந்து அவர் நினச்சோ நான் நினச்சோ சரி பண்ண முடியாது. ஒவ்வொரு மனிதனும் உளமாற இன்னைக்கு உணர்றானோ அன்னைக்கு தான் ஊழல் அஞ்சத்தை ஒழிக்க முடியும். இப்போ இவர் வந்து இப்போ இப்போ தம்பி வந்திருக்கிறது வந்து வாழ்த்து சொல்ல, அதான் நாங்கள் இங்கே பாருங்கள், ஒரு ஓட்டுக்கு என்னைக்கு நீங்கள் காசு கொடுக்குறீங்களோ அதுதான் ஊழலுக்கான விதையே. ஒரு இந்த 100 கோடி முதலீடு செஞ்சு ஒரு இடைத்தேர்தலை வெல்றான்னா 100 கோடியை முதலீடு செஞ்சு மக்களுக்கு சேவை செய்வா, லாப தேவைக்கா மக்கள் சேவைக்கா? அப்போ அதான் என்னைக்கு அங்கீகரிக்கிறது அந்த ஓட்டுக்கு காசு கொடுக்குற நிலை. நான் இன்றைக்கி சொல்லலை, அவர் சொல்லலை, அண்ணல் அம்பேத்கரே சொல்கிறார், தன் மதிப்புமிக்க உரிமையை சில ரொட்டி துண்டுகளுக்காக விற்பது என்பது அவமானகரமானதுங்கிறார். அதே தெய்வ திருமணம் ஐயா முத்துராமலிங்கத்தர் ஓட்டுக்கு காசு கொடுக்குறவன் பாவி, அதை வாங்கிட்டு ஓட்டு போடுறவன் தேச துரோகிங்கிறார். அன்னையிலிருந்து இருக்குது இது. இதை ஒழிக்காமல் நீங்கள் ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணுங்கிறது சாத்தியம் இல்லை. எவ்வளோ பெரிய இப்போ இவர் வந்ததை வந்து திசை திருப்பவரான அவர் வந்தது வாழ்த்த அரசியல் புது மாண்பு, இது பழைய மாண்பு தான், அதை மீட்டெடுக்க அது இடையில இல்லை, இடையில இருக்கு. இது வந்து இங்கே பாருங்க, எல்லாத்தையும் தாண்டி எங்கள் மண்ணின் மகன், என் மகத்தான கலைஞன் எல்லாத்தையும் தாண்டி அவர் ஒரு மாற்று அரசியலை எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த அந்த களத்தில் பயணித்து கொண்டிருக்கிற நாங்கள் வந்து வாழ்த்தணும். அவங்க வந்து நான் நேசித்த ஒரு மாபெரும் கலைஞர், அவர் என்னை வந்து பார்க்கறது சரியாக இருக்காதுன்னு அது தம் பண்பாட்டு அளவில் சரியாக இருக்குது. அதனால் நான் வர்றேன்னு சொல்லிவிட்டு உடனே நான் வந்து சந்திக்கிறேன் அவங்கள. நீங்கள் அதனால் இது வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இயங்குவோமா இல்லைங்களா, நீங்கள் இயங்கணும்னு ஆசைப்பட்டால் இயங்குறோம், வேணான்னு ஆசைப்பட்டா சரி, அது காலம்தான் தீர்மானம். ஆமாம், நீங்கள் ஒன்று கவனிங்க, தமிழ் நான் மட்டும் இல்லை, இது மாபெரும் மேதைகளே சொல்கிறாங்க. குறிப்பாக இப்போ அன்னை கவிப்பேரரசு ஐயா வைரமுத்து சொல்கிறாங்க, தமிழ் வாழணும்னா தமிழன் ஆளணும். அது 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 வந்து தவிர்க்க முடியாது. இது என் வீடு, எனக்கு எங்கே குழா உடஞ்சிருக்கு, எங்கே தண்ணீர் கசியுது, எங்கே ஜன்னலில் ஒட்டடை இருக்குது, எங்கே சுவர் இடிஞ்சிக்கிட்டு இருக்குதுன்னு எனக்கு தான் தெரியும். அப்போ என்ன அளவுக்கு என் தாய் நிலத்தை பேரன்பு கொண்டு நேசிக்கிற மகன் வர முடியாது. அதனால தான் நாங்கள் செய்யணும்னு நினைக்கிறோம். அதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க. இப்போ அதெல்லாம் கேள்வி, நான் வாழ்த்த வந்தேன், வாழ்த்துறேன். அவங்களுடைய அரசியல் பயணம் வெற்றிகரமான ஒரு புரட்சிகர அரசியல் பயணமாக அமையல. நன்றி. ஒரு நல்ல தொடக்கம், நல்ல தொடக்கம் பாதி வெற்றிக்கு சமம். வர வர இந்த விஜய் எல்லாம் என்னடா ஷோ பண்றானுங்க, மக்கே பண்றானுங்க. விஜய்னா உனக்கு அவ்வளவு கேவலமா போச்சு இல்ல? மூஞ்ச பாரு, படிச்ச படிப்புக்கு வேலை கிடைக்காம ஆடிஷன் ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணி அவன் டேலண்ட பார்த்து யாரோ ஒரு புண்ணியம் அவனுக்கு வேலை கொடுத்து ஆங்கர் கட்டுக்கு ஒரு ஸ்டைல், பப்ளிக் ஒபினியன் ஒரு ஸ்டைல், மூவி ரிவியூக்கு ஒரு ஸ்டைல், இன்டர்வியூ ஒரு ஸ்டைல்னு எந்த ஸ்டைலும் உனக்கு வராம அவனா ஒரு ஸ்டைல் ப்ரிப்பேர் பண்ணி கண்டென்ட் ரெடி பண்ணி வீடியோ போட்டு ட்ரெண்டிங்ல வந்து உன் முன்னாடி ஃபேமஸ் வந்து நிக்கிறான். எவ்வளவு ஐயோ எப்பா இருடா, இப்ப எதிரா நீ கத்துற? எந்த சேனல்ல பாருங்க? நெட்டி ஃபாரியோ சப்ஸ்கிரைப் பண்ணு. டேய் நெட்டி ஃபாரியோ மொக்கையா பண்ணிட்டு இருக்கேன், அவனை போய் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்றேன். ஒரு விஜய்னா எவ்வளவு எப்பா எப்பா அப்பா அப்பா பண்ணிடுறான்பா, கிளம்புப்பா கிளம்புப்பா கிளம்புப்பா. நீங்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பைத்தியம் பொழுதீவன் இவன் பதில் தான் இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தானா?